Hi viewers, welcome to Anjimila Hai Kanjakaram. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரான் சிம்ப எடுத்து வச்சிருக்கேன். கருகப்பிலை ஃப்ரை. சிம்ப எவ்வளவு எடுத்து வச்சிருக்கோமோ அதே அளவு கருகப்பிலையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதை கிளீன் பண்ணணும். எப்படின்னா இந்த வெளியில நடுவில் ஒரு குடல் மாதிரி வரும் கருப்பு கலர்ல, அதை லைட்டா கட் பண்ணிட்டு அதை எடுத்து கிளீன் பண்ணணும். நீங்க சுத்தமா கழுவிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி வச்சிருக்கிறேன். இதை எப்படி ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ் பண்றதுங்கிறத பாத்திரலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சது தான். மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன், அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பிரான் எந்த அளவு போட்டிருக்கோமோ அந்த அளவு கருகப்பிலை சேர்க்கணும். இப்போ கருகப்பிலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேர்த்துருக்கேன், தெரியும் உங்களுக்கு. இது ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான சால்ட், பிரான்க்கு தேவையான சால்ட். இதை வந்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷு. உங்களுக்கு பிரான் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அது எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது உரிச்சு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ பெரிய பட்டர் போடுறேன், பார்த்துக்கோங்க இந்த சைஸ். அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய். இது ரொம்ப ஈஸி பட் ரொம்ப சுவையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெண்டு பட்டை போட்டிருக்கேன், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த பிரானத்துக்கு அதில் கொட்டிடலாம். பட் ஆனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பிரான் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் சிம்மில் போட்டு 8-10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அதை குக் பண்ணிடலாம். இது முதல்ல நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம், பாருங்க ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு கூட நல்லா அதிலே வறுத்துருச்சு. இப்போ வந்து இந்த பிரான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த கருகப்பிலை ஃப்ளேவருக்கும் அந்த பிரானுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. அப்படியே போட்டு சிம்மில் போட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. 8-10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே சேர்த்தாச்சு, மசாலா சால்ட்டு எல்லாமே சேர்த்துட்டோம். 10 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 8 நிமிஷத்தில் நம்ம சிம்மில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு வறுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது.
அந்த கறிவேப்பில ஸ்மெல்லோட ரொம்ப ஃப்ளேவர் நல்லா வருது. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். கறிவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பிரானோட சேர்த்து கறிவேப்பிலையும் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் அது சுவை நல்லாயிருக்கும். கறிவேப்பிலையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்படியே சேர்த்து சாப்பிடணும். சூப்பராக இருக்கும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டாக 8 நிமிஷம் தான் உங்களுக்கு இதோட ஒர்க்கு. வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு தெரியும். ப்ரான் இதுக்கு மேலே குக் ஆனால் ரப்பர் மாதிரி ஆயிடும். சுவையான சுட சுட ப்ரான் கறிவேப்பிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும்.